பலஸ்தீன் பலஸ்தீனில் முஸ்லிம் படை உள்ளே நுழைகிறது அபு உபைதாவுடைய தலைமையில். சோஃப்ரோனியோஸ் என்ற ஒரு அரசன், கிறிஸ்துவ அரசன், அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். முஸ்லிம் படையுடைய அந்த வலிமையை கொண்டு பலஸ்தீனும் முஸ்லிம்கள் கரத்திலே ஒப்படைக்கப்பட முடிவெடுக்கப்படுகிறது. ஆனால் ஒரு நிபந்தனை, பலஸ்தீன் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றால் ஹலீஃபா உமர் பலஸ்தீனுக்கு வர வேண்டும். கடிதம் எழுதுகிறார் அபு உபைதா, இந்த அரசர் உங்களை அழைக்கிறார், நீங்கள் வாருங்கள். உமர் இப்னு கத்தாப் ஹலீஃபா, ஒரு நாடு வெற்றி கொள்ளப்படுகிறது. எப்படி கிளம்பி சென்றார்கள் தெரியுமா? நம்மெல்லாம் தெரிந்த நிகழ்வுதான். ஒரு வேளையாளை அழைத்தார்கள் தன்னோடு தோழமைக்காக. ஒரே ஒரு வாகனம் சொன்னார்கள் வேளையாளிடத்திலே, ஒரு மைல் தூரம் நீங்கள், ஒரு மைல் தூரம் நான். கண்டிஷன் ஏற்றுக்கொண்டா வாங்க இல்ல போயிருங்க. ஹலீஃபா ஒரு மைல் தூரம் பயணிக்கிறார். அதற்கு பிறகு ஹலீஃபா கீழே, வேலையால் வேலை. உலகத்தில் எந்த வரலாற்றில் இதை பார்க்க முடியும்? 2400 கிலோமீட்டர் ஒரே ஒரு வாகனத்தில் எந்த பாதுகாப்பும் இல்லாமல். நாலு ஹலீஃபாக்களும் பாதுகாப்புலாம் தங்கள்கிட்ட வச்சுக்கல, அல்லாஹ்வே பாதுகாப்பு. நம்பிக்கையில் ஈமானோடும் உறுதியோடும் நேர்மையோடும் அவர்கள் வாழ்ந்ததால் பாதுகாப்பு தேவையில்லை. அந்த பாதையை கடந்து செல்கிறார்கள். பலஸ்தீனுடைய எல்லை வருகிறது. ஆனால் தவணை இங்கே யாருக்கு? மேல வர்றதுக்கு யாருக்கு? உமர் அவர்களோடு வந்த அந்த தோழருக்கு. கீழே வர்றது யார்? உமர். வாசலில் வரவேற்பதற்காக அத்துணை அரசர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அபு உபைதா ரழியல்லாஹு அன்ஹு ஓடி வருகிறார்கள். உமரை பார்த்து, யா உமர், நீங்கள் கீழே, அந்த தோழர் மேலேயா? இவர்கள் எம்மை பார்க்கிறார்கள். உமரே, உங்கள் ஆணையில் சகதிகள் பட்டு கரை படிந்திருக்கிறது. நல்ல கவனிங்க, என்னுடைய வாலிபர்கள் எல்லாம் இந்த உள்ளத்தில் ஏந்தி வாழ வேண்டிய வார்த்தை அது. உமர் அவர்கள் சொன்னது, நம்முடைய முஸ்லிம் பெண்கள் எல்லாம் தங்களுடைய கொள்கையாக கொண்டு வாழ வேண்டிய வார்த்தை அது. உங்களுடைய ஆடையில் கரைபடிந்திருக்கிறது, காலடி இல்லாமல் நடந்து வருகிறீர்கள். உமரே, வாகனத்தில் ஏறுங்கள், இந்த ஆடையை அணிந்து கொள்ளுங்கள். அபு உபைதாவை பார்த்து உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா அபா உபைதா, நீ மட்டும் இந்த இடத்தில் இல்லாமல் வேறொருவர் இந்த இடத்தில் இருந்திருந்தால் நடந்திருப்பது வேறு. எதை கண்ணியம் என்கிறாய்? இழிவானவர்களாக நாம் வாழ்ந்தோம். அல்லாஹ் இந்த தீனை கொண்டு எமக்கு கண்ணியத்தை தந்தான். நமக்கு கண்ணியம் எது? கண்ணியம் எது? காசா? பணமா? இந்த படிப்பா? இந்த உலக வாழ்வா? இஸ்லாம் எமது கண்ணியம். யார் ஒருவன் இஸ்லாம் அல்லாத வேறொரு வழியில் தன்னுடைய கண்ணியத்தை தேடுவானோ அவன் இழிவைத்தான் அடைவான். இழிவைத்தான் அடைவான். இழிவடைந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களைத்தான் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் எம்மை கண்ணியப்படுத்துவானாக. உமர் அவர்கள், பலஸ்தீனுடைய சாவி அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது. சஹாபாக்கள் ஒன்று சேர்ந்து பைத்துல் முகத்தசுடைய சாவி ஒப்படைக்கப்பட்ட அந்த நேரம், அதான் சொல்லுவதற்கு யாரை அழைத்தார்கள் தெரியுமா? பிலாலை ரழியல்லாஹு அன்ஹு. பிலால், அதான் சொல், உன் அதான் ஒளி ஒளிக்கட்டும் இங்கே. பிலால், பிலால் அதானை ஆரம்பிக்கிறார். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை வந்தவுடன் தேம்பி அழ ஆரம்பிக்கிறார். நபித்தோழர்கள் எல்லோரும் ரசூல் இல்லாத அந்த நிலைமையை நினைத்து அழுகிறார்கள். ரசூலால் வாக்களிக்கப்பட்ட இடங்கள் அதுவெல்லாம். ரோம் கைப்பற்றப்படும், பாரிஸ் கைப்பற்றப்படும், மதாயினுடைய கோட்டைகளை கைப்பற்றுவதை நான் இந்த இடத்திலே பார்க்கிறேன். அந்த குடையுத்தத்தில் சொன்னார்கள், ரெண்டு வயிற்றுல கல்லை கட்டிக்கிட்டு. முனாஃபிக்குகள் சொன்னார்கள், வயிற்றுல ரெண்டு கல். என்ன சொல்றாரு? ரோம் பாரசீக நாடுகள் மதாயினுடைய கோட்டைகள் கைப்பற்றப்படுவார்.
மின்கள் நம்பிக்கை கொண்டார்கள். நம்பிக்கை கொண்டதோடு மட்டுமல்லாமல் அதை நோக்கி தங்களுடைய பாதத்தை எடுத்து வைத்தார்கள். அல்லாஹ் வெற்றி அளித்துக் கொண்டே இருந்தார். அந்த நேரத்தில் நடந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, இரண்டு நிகழ்வுகள் உலகத்திற்கு அறிவிக்க வேண்டிய நிகழ்வுகள், முஸ்லிம்களின் நீதியை தெரிவிக்க வேண்டிய நிகழ்வுகள் அது. உமர் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய கிறிஸ்து மறுபடியும் உயிர் பெற்றார் என்று சொல்ல அழைக்கப்படக்கூடிய அந்த சர்ச்சுக்கு அழைச்சிட்டு போறாங்க. உமரை ரழியல்லாஹு அன்ஹு, அரசர்கள் எல்லாம், அதிபர்கள் எல்லாம். துஹருடைய நேரம் வருகிறது, நல்லா கவனிங்க, துஹருடைய நேரம் வருகிறது. உமரை சர்ச்சுக்கு உள்ள தொழுமாறு அங்கு இருக்கக்கூடிய அரசர்கள் ஏவுகிறார்கள். இதுவும் அல்லாஹ்வுடைய இல்லம் தானே, இங்கே தொழுங்கள். உமர் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், நான் தொழுவேன், ஆனால் நாளை எனக்கு பிறகு வரக்கூடிய மக்கள், இது உமர் தொழுத இடம், அதனால் இது பள்ளிவாசல் தான் என்று வாதிடுவார்கள். ஒருபோதும் நான் அப்படி செய்ய மாட்டேன். சுப்ஹானல்லாஹ், யார் மற்ற மதங்களின் வழிபாட்டு தடங்களை இடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் நாமா? உமரின் வம்சத்தில், உமரின் வரிசையில் பிறந்தவர்களா? உமர் அவர்களுடைய ஆட்சி காலம் வந்துவிட்டால், உமர் ஒரு நாட்டிற்கு ஹலீஃபாவாக மாறிவிட்டால், இடப்படும் உமரின் சட்டம், இங்கே வாழக்கூடிய எல்லோரும் அவரவர்களின் மதங்களை, அவரவர்களின் வழிபாட்டு தலங்களை பாதுகாத்து உணக்க வழிபாட்டில் ஈடுபடலாம், அதற்கு யாரும் தடை விதிக்க கூடாது. இஸ்லாமிய ஆட்சி அது, நேர்மையின் ஆட்சி அது. எல்லோரும் அவரவர்களின் மதங்களை பின்பற்றுவதற்கு இங்கே அனுமதி கொடுக்கப்படும். சில நிபந்தனைகள் இருந்தது, சில நிபந்தனைகள் இருந்தது. ஆனால் யாரும் இஸ்லாம் உள்ளே நுழைந்து விட்டது என்ற காரணத்திற்காக அங்கே இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்களை இடிப்பதற்கோ, அதை சேதப்படுத்துவதற்கோ, அவர்களை கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்வதற்கோ உமர் அவர்கள் தடை விதித்தார்கள். அப்படி செய்பவர்களை தண்டித்தார்கள். அங்கிருந்து வெளியே வந்து உமர் ஒரு இடத்துல தொழுறான். உமர் சொன்ன மாதிரி அந்த இடத்துல இன்னைக்கு பள்ளிவாசல் இருக்கு, மஸ்ஜித் உமர். பலஸ்தீனுக்கு போனா பார்க்கலாம், சர்ச்சில் இருந்து அந்த சர்ச்சும், அங்க கொஞ்ச தூரம் நடந்து வந்தா மஸ்ஜித் உமர் அந்த இடமும் அங்க பார்க்கலாம். அங்க இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஹலீஃபாட்ட தானே சாவி கொடுக்கணும், அந்த ஆலயத்துடைய சாவியை ஹலீஃபாவிடத்தில் ஒப்படைக்கிறார்கள், வைத்துக் கொள்ளுங்கள் என்று. அந்த சாவியை உமர் அவர்கள் அங்கே ஒரு அமீராக ஒருவரை நியமித்தவரிடத்திலே கொடுக்கிறார்கள். ஒரு முஸ்லிம் குடும்பத்திடத்திலே ஒரு கிறிஸ்தவ ஆலயத்துடைய சாவி ஒப்படைக்கப்படுகிறது. இன்று வரை அந்த கிறிஸ்தவ ஆலயத்துடைய சாவியை பாதுகாப்பது ஒரு முஸ்லிம் குடும்பம். சுப்ஹானல்லாஹ், வம்சா வழியாக அதை பாதுகாத்து வருகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பட்டறையில் வளர்ந்த நபித்தோழர்களுடைய செயல் அது.